லாஸ்ட் பிளாக் பார்த்தீங்களா? ஸோ பிளாக் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் வந்து நிறையா புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா திடீர்னு வந்து நல்லா ஹையாக போயிருந்துச்சு, அது ஏன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் கூட நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வீடியோ பார்த்தேன், ரொம்பவே வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி எனக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் என்ன சொல்கிறது, எல்லாருடைய சப்போர்ட் தான் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இஃப்தார் வ்ளாக் அப்படின்னு போடலாம். ஸோ என்னோடய டே வந்து ஒரு நோம்பு வச்சுட்டு நான் மார்னிங்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன ரெசிபீஸ் டெசர்ட்ஸ்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட காமிக்கலாம். நான் எப்படி எந்தெந்த டைமில் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ரமதான் டைமில் தேவைப்படும். ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் நோம்பு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து ஏதோ ஷெட்யூல் போட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஃபீஃபாவும் நோம்பு வச்சுருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் டே வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 3 கேப் போட்டுட்டு இன்னைக்கு நாம 4 கேப் போட்டு இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. நான் வேணாம்னு சொன்னேன், இல்லை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து லாஸ்ட் டைம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அண்ட் வந்து ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நான் மார்னிங்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இஃப்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக அந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ 60% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி உங்களுக்கு வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒரு சின்ன ப்ரொமோஷன் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷாஸ் பொட்டிக்லேருந்து எனக்கு வந்து 2 ஹிஜாப் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காட்டன் ஹிஜாப்ஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரே கலர். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று கிரே கலர் அண்ட் இன்னொன்று வந்து அப்படியே பிஸ்தா க்ரீன் மாதிரியான லைட் க்ரீன் கலர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கா காட்டன் ஹிஜாப்ஸ். அண்ட் இந்த ஹிஜாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாரல் மாதிரி டிசைன் கொடுத்து, ஒரு பிரிண்டட் ஃப்ளாரல் மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அது கூட வந்து ஒரு பிளாக் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழுகிறது கூட நம்ம இந்த மாதிரி ஹிஜாப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி நல்லா லென்த்தாக இருந்துச்சு, நல்லா லென்த்தியான ஹிஜாப்ஸ். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரிங்கிள்டு காட்டன் போல் இருக்குது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பக்கம் வந்து பீட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால பீட்ஸ் கீழே விழவே விழாது. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் டெய்லி வியராக நம்ம நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் கேர்ள்ஸ்க்கு அப்புறம் இப்போ ரமதான் டைமாக இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே ஹிஜாப்ஸ் வந்து நிறையா வாங்குவாங்க, நிறைய தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹிஜாப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஐஷாஸ் பொட்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு சூப்பரான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, ஐஷாஸ் கேலரியோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஐஷாஸ் பொட்டிக்லேருந்து ஹிஜாப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது AG201201 ப்ரொமோ கோடுக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐஷாஸ் பொட்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஹிஜாப்ஸ் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஹிஜாப்ஸ் மட்டும் இல்லை நிறையா வச்சிருக்காங்க. ஸோ என்ன என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் இல்லை மதியானம், ஆக்சுவலாக ஒரு 11 அந்த அப்படி இருக்கும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் முடிச்சுட்டேன், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ மதியானம் வந்து சமையல் வேலை போயிட்டுருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமைக்கிறதே பார்த்தீங்கன்னா என்னோடய இஃப்தார் சஹருக்கு வச்சுப்பேன்.
ஏன்னா வந்து திரும்ப சஹருக்கு வந்து செஞ்சிட்டு கஷ்டமாக இருக்குது, எல்லா டைம்லும் இல்லை, என்றைக்காச்சும் ஒரு நாள் இப்படி செஞ்சுக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என் பாட்டியாக்கும் இசானுக்கும் வந்து மதியானம் சமைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரைஸ் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கிரேவி வச்சுட்டேன். ஸோ செஞ்சுக்கலாம். திரும்ப வந்து சஹருக்கு வந்து திராவியாக போயிட்டு வந்துட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் வேறு வழி இல்லை, அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மேக்ஸிமம் 1:30 வந்து சமையல் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் கிரேவி வச்சேன், அப்புறம் வந்து ரைஸ், அப்புறம் கொஞ்சம் கீரை சாறு. ஏன்னா இசான் வந்து காரமாக சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஒன்று கேர்ட் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து கீரை சாறு நெய் போட்டு சாப்பாடு அப்படி தான் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கேர்ட் கொடுக்க மாட்டேன், அதனால் வந்து கீரை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ 1:30 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசானுக்கு ஃபீட் பண்ணுறது. ஸோ இன்னுமே நான் அதை அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி அவன் சாப்பிடும் போது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் சாப்பாடெலாம் தீத்திட்டு ஒரு 2:30 வந்து சரி ஒரு டெசர்ட் செய்யலாம் நோம்பு துறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லையா, அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு மத்தியானமே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் வந்து பால் காய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பாதி பால் மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் 1/2 லிட்டர் ஆரோக்கியா பால் எடுத்தேன், நல்லா திக்கான பால் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1/2 லிட்டர் காய்ச்சிட்டு அதில் பாதி எடுத்து ஒரு வெசலில் வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 புட்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லா வந்திருந்தது. அண்ட் பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சீனி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பாலுக்கு எவ்வளோ சீனி தேவையோ, சுகர் தேவையோ அது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சுகர் நல்லா கரையட்டும். ஸோ சீனி கரைஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புட்டிங் இது. ஸோ இப்போ வந்து நான் இது கூட வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணி ஒரு காஃபி புட்டிங் தான் செய்ய போகிறேன். ஸோ காஃபி புட்டிங் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த சீனி கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன பவுலில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புட்டிங்க்கு வந்து நீ கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணியும் அதை வந்து திக் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடல் பாசி இருக்கு இல்லையா, அகரகர் பவுடர், ஸோ பவுடராக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைக்கா வந்து டைரெக்ட் கடல் பாசியாக கூட எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ சின்ன பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். ஸோ அளவுக்காக நான் அப்படி எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் தண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து அந்த பாலோடு சேர்த்து நான் அந்த காஃபி மிக்சரையும் அதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மில்கி க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து காஃபி புட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஜெல்லி மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அகரகர் பவுடர் இல்லைனாக்கா வந்து சைனா கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 டெக்ஸ்சரில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகிடும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அகரகர் பவுடர் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 6 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொஞ்சம் திக்காகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரேயில் வந்து லைட்டாக வந்து கீ போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி மிக்சர் இதில் போடலாம். ஸோ அது எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு ஒரு 1/2 hour நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறேன் செட் ஆகிறதுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சைனா கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ கடல் பாசியை போட்டு நல்லா கரைச்சிருக்கேன். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து இன்னொரு லேயர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ 2 லேயராக இருக்கட்டும், 2-in-1 இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அண்ட் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நோம்பு துறக்கிறதுக்காச்சும் டெசர்ட் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது. அண்ட் இது கூட கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற லேயர், சாரி கீழே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கு. ஆனால் லைட்டாக இன்னும் அந்த இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலை, கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து அப்சைட் டவுனாக நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஊற்றலாம். டேரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த சூட்டில் வந்து 2 மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஊற்றிடலாம்.
அண்ட் இது ஒரு மூல் கீழே மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மில்க் ஃப்ளேவரில் கிடைக்கும், கீழே வந்து ரொம்ப க்ரீமி ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டையுமே நீங்கள் வந்து அந்த கடல் பாசியை வச்சே பண்ணலாம். ஸோ நான் ஒரு 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா செட்டாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜெல்லி மாதிரி நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கீழே இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா க்ரீமியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணேன், ஐ மீன் நான் என்ன வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காஃபி ஃப்ளேவர் கூட இந்த அகர் போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப ரொம்ப அல்ட்ரா சாஃப்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் வந்து அகர் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா கொலாபரேஷனுக்காக எனக்கு வந்து நன்னாரி சர்பத், ரோஸ் மில்க் சர்பத், அப்புறம் பிஸ்தா சிரப் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெட்டர் மாதிரி அஸ்லாம் வலைக்கம் சிஸ், தேங்க்ஸ் ஃபார் த கொலாபரேஷன் அப்படிலாம் போட்டு, அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அழகாக கையால் எழுதியிருந்தாங்க. நிஜமாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ சும்மா வந்து ஒரு டைப் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக சும்மா கையால் எழுதுனது வந்து ரியலி ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிலாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ நன்னாரி, ரோஸ் மில்க் அண்ட் பிஸ்தா மில்க் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹச்எம் இக்பால் நன்னாரி, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஷாப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள். அண்ட் வந்து இது வந்து அப்ராக்சிமேட்லி 60-680 ml இருக்குது, 1 liter மேலே இருக்குது போல். ஸோ ஒரு பாட்டில் வந்து 60 rupees சேல் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 rupees அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அன்றைக்கே அதை வந்து இஃப்தாருக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலை சுற்றி எங்கே பார்த்தாலும் அவங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் அதை தாண்டி மற்ற ஊருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் நிஜமாகவே வந்து நான் மூணுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் க்ரேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஒரு காரத்துக்கு பொறுத்தது. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக தந்தூரி மசாலா, அப்புறம் சால்ட். தந்தூரி மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம், நான் சும்மா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோன்புக்கு பண்ணுறதுனால ரொம்ப காரம் போட வேணாங்கிறதுக்காக நான் மைல்டான காரம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு 15 minutes வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா 1 cup அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஸோ நான் சின்ன கப் யூஸ் பண்ணுறதால் 2 தடவை போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாலூருக்கெல்லாம் வந்து மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஜாலூருக்கு பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் பசும்பால் ஆட் பண்ணுறேன். ஸோ பால் 1 cup ஃபுல்லாக நான் ஆட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ இன்னொரு 1/2 cup அளவுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும் அந்த பேட்டர். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனியாக எடுத்து ஒரு 15 minutes வச்சிடலாம். இந்த இஃப்தார் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், ரொம்பவே கம்மியான நேரத்தில் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். நான் ஒரு கடாயில் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆயிலுக்கு பதிலாக. ஸோ அந்த பட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டரும் இந்த சிக்கனும் வந்து ஃப்ரை ஆகும் போது ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள், செம்மையாக இருந்தது. ஸோ 2 minutesல பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கார்ன், உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் கேம்பேஜ் கேரட் மாதிரி சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஸோ ஒரு 2-3 minutes வந்து நல்லா நான் சால்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் இந்த வெங்காயெல்லாம் வதங்கட்டும். ஸோ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 3 minutes தான் ஆச்சு இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து, நான் ஆனியன் போட்டதுக்கப்புறம் 3 minutes கொடுத்ததுக்கப்புறமே நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து 1 tablespoon அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஒரு டேங்கி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியது தான். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும்.
இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு தோசை மாதிரி வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிஸாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த க்ரீப். ஸோ ஆயில் போட்டு நார்மலாக ஒரு தோசை எப்படி சுடுவீங்களோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சிக்கன் கிரேப் கூட தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணி பொறிக்க போகிறோம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 6:04 ஆகிடுச்சு. ஸோ டைம் இல்லை, போயிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வந்து இஃப்தாருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதாவை வந்து லைட்டாக திக்கான பேஸ்ட்டாக வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மைதா ஷீட் இருக்குது இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். அண்ட் சீஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சீஸ் வைக்கிறேன். இங்கே அஃபிஃபா இஸானுக்கு அவ்வளோவா சீஸ் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் மொசரலா சீஸ் வச்சுக்கலாம். ரொம்ப சீஸ் பிடிக்கணும் நீங்கள் நிறையா சீஸ் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். ஸோ ஸ்டஃபிங் நம்ம நடுவில் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் சீஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லா கார்னர்லேயும் லைட்டாக அந்த மைதா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைதா பேஸ்ட் வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு லேயர் கலண்டு வராது. ஸோ அவ்வளோதான், 4 பக்கம் ஒரு பாக்கெட் மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து பாலில் வந்து செஞ்சதுனால அந்த லேயர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் நார்மலாக வந்து ரமதான் டைமில் வந்து இந்த லாப்பு முர்த்தப்பெல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. நீ சொல்கிறது பின்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் நல்லா ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா கிரீப்பையும் இதில் வச்சுட்டு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆயில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். லைட் ஆயில் போடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ரெண்டு சைட்லேயும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வந்து சீசி சிக்கன் க்ரீப் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு. அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இஃப்தாருக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த சீஸ் மெல்ட் ஆகி அந்த டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து சேரும். காஃபி காஃபி புடி என்ன பண்ற? எப்படி இருக்கு ஜூஸ்? நல்லா இருக்கா? அஃபி நீங்க சொல்லுங்க, குடிச்சிட்டு சொல்லுங்க. ஸோ அஃபிஃபாக்கும் விசுக்கும் வந்து இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, பிஸ்தா மில்க். சரி சரி கீழே வைங்க. எனக்கு விசு என்ன குடுறா? ஓ மை காட். Thanks for watching my channel, Aisha's Gallery.